எல்லோருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் முதல் நாள் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக அடி எடுத்து வச்சுருக்காங்க. நிஃப்டி வந்து ஒரு 20 பாயிண்ட் நெகட்டிவில் தான் இருக்குது. சரி, ஃபாரினர்ஸ்னுடைய டேட்டா நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, என்எஸ்சி இந்தியா அதை விட ரொம்ப விவரமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் போல். ரொம்ப நேரம் ஆகி இன்னும் நம்மளுக்கு எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா வரல. என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் ஏதாவது கொஞ்சம் விற்றுருப்பாங்க, அந்த சமயத்தில் கண்டிப்பாக நம்ம ஆளுக டிஐஸ் வந்து கவுண்டர் கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த சமயத்தில் ஹீரோ மோட்டோ ஷேர் வந்து இன்றைக்கி கொஞ்சம் இறங்கிட்டான். அதுதான் இன்னைக்கு ரொம்ப கவனிக்க வேண்டிய முதல் முக்கிய செய்தி. ஸோ ஹீரோ மோட்டோ கார்ப் வந்து ஏன் இந்த 3% இறக்கிட்டான்? சமீபத்தில் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், நல்ல அருமையான ஒரு உச்சாணி கம்பளம் இருக்கான் இவன். அடிக்கடி இறங்குறதும் ஏறதும் ஒரு நல்ல வெட்டுக்குழி தான். இந்த சமயத்தில் ஏன் இன்னைக்கு இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் ஒரு 3% பக்கம் இறங்கிட்டான்னா, நியூஸ் வருது. என்னென்னு வருது? இந்த நியூ இந்த ஷேர் வந்து இதுக்கு முன்னாடியே போன வருஷம் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு 1000 கோடி பக்கம் ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்குது அவங்களுடைய கணக்கு வழக்கில் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா நம்ம மீடியாக்கள் நியூஸ் பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அமலாக்கத்துறை வந்து ஹீரோ மோட்டோ கார்புடைய சேர்மன் பவன் முஞ்சால் அவரை வந்து ஒரு அவருடைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் படிக்கிறோம். ஹீரோ மோட்டோ கார்பே என்னன்னு சொல்லுதுன்னா, இந்த மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் வந்து எங்ககிட்ட சில டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தொடர்ந்து வந்ததுனால ஹீரோ மோட்டோ கார்ப் வந்து இன்னைக்கு ஒரு 3% கீழே இறங்கிட்டான். பாவம், இப்போ தான் அதை புதுசாக வண்டியெல்லாம் செஞ்சு லான்ச் பண்ணி எய்ச்சர் மோட்டர் இந்த இதுக்கு இந்த எய்ச்சர் மோட்டர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் அது வந்து சில வண்டியில் விட்டுருந்தாங்க. இந்த சமயத்தில் நான் போய் எய்ச்சர் மோட்டர்ஸ் பார்க்குறேன், அவன் 1% ஏறி தான் இருக்கான், ஏற மாட்டானா? பின்ன இவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இவன் கீழே இறங்கி விட்டான். 3173 ரூபா இருந்தவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி 3414 வந்துட்டான். பார்த்தீங்களா நண்பர்களே, நம்ம கார்பரேட் ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் இருக்காது. இன்னொரு 1 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பரேட் ரிசல்ட் அப்படின்றது இருக்காது. ஏன்னா ஆகஸ்ட் மாதத்தில் என்ட்ரு ஆகிட்டோம். பார்த்தீங்களா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம மேலே ஏறின பங்குகளில் ஒரு உதாரணத்துக்கு ஜிண்டால் வேர்ல்டுன்னு ஒரு கம்பெனி, அவனை எடுத்து பார்த்தா இன்னைக்கு மட்டும் 8.7% ஏறியிருக்கான். இவனுடைய வரலாறு என்ன அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் கீழ் நோக்கி இருக்கான். ஒரு 1 இயர் சார்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கீழிருந்து மேல் நோக்கி ஏறுற மாதிரி இருக்கான் இந்த ஜிண்டால் வேர்ல்டு அப்படின்ற ஷேர் வந்து. யாராவது வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் மன வருத்தமாக இருந்திருக்கும். பட் இப்போ வந்து அவன் கொஞ்சம் திரும்பி மேல் நோக்கி ஏற மாதிரி இருக்கான், மேலே வரலாம். பட் எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுது? ஏன் இப்படி 8% கண்ணா பின்னா ஏறானுங்க அப்படின்னா, அதுக்கு எல்லாம் காரணம் இந்த கார்பரேட் ஏர்னிங்ஸ் ரிசல்ட் தான். இனி இந்த ஏர்னிங் ரிசல்ட் இனி ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மாதம் நம்ம சும்மா தான் உட்காந்துட்டுருந்தோம். செப்டம்பரில் பெருசாக ஏறாது. திடி இப்போ ஒரு நாளைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 10 கம்பெனி 20 கம்பெனி டப்பக்கு டப்பக்குன்னு 8% 10% ரிசல்ட் இம்பாக்டாக ஏறானாக்கா இனிமேல் வரக்கூடிய ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ ஷேர் மார்க்கெட் நம்மளது 3 மாதத்துக்கு ஒரு கேமுங்க. 3 மாதத்துக்கு நம்ம தொடர்ந்து ஏதாவது ஒரு ஷேர்களை பார்த்து லோ ரேட்டில் இருக்கானா வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கோம். அவன் இந்த மாதத்தினுடைய கார்பரேட் ரிசல்ட்டில் ஏறினாலும் சரி, இல்லை அடுத்த 3வது மாதத்தில் வந்து கார்பரேட் ரிசல்ட்டில் ஏறினாலும் சரி, என்னைக்கு இருந்தாலும் நம்மளுடைய வாங்கி வச்சிருக்கிற ஷேர் கண்டிப்பாக ஒரு நாளில் 10% 20% ஏறக்கோ இறங்குறக்கோ ஒரு தகுதியான ஷேராக இருக்கணும். நீட்டிப்படுத்து கிளியாக மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா கீழே இறங்கினா கொஞ்சம் ஏவரேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே ஏறினான்னா டக்குன்னு வித்துவிட்டு அடுத்த ஷேரை பிடிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ரொட்டேஷனுக்கு உபயோகமாகும். எதுவுமே இல்லாமல் நீட்டி மட்டும் படுக்கக்கூடாது. இந்த சமயத்தில் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது உலக பங்கு சந்தைகள் எப்படி இருக்குது. அதுலேயே அமெரிக்க பங்கு சந்தைகள் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் கொஞ்சம் சுணக்கமாக தான் இருப்பான் போல். ஸோ பொதுவாக ஆகஸ்ட் மாதம் ஓப்பனிங்கில் எல்லா உலகமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பானது போல். அடுத்த முக்கியமான விஷயம் ஷேர் மார்க்கெட்டில் என்னென்னா, இந்த எஸ் பேங்க் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி அப்படின்ற ஷேர்னுடைய விலை வந்து 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவன் உச்சத்தில் தான் இருக்கான். இந்த சமயத்தில் வந்து ஒரு நியூஸ் ஒன்று வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த எஸ் பேங்க் வந்து இந்த ஸ்பாண்டனா பூர்த்தி வந்து வாங்கிரும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் அந்த ஸ்பாண்டனா பூர்த்தியெல்லாம் வாங்கலை அப்படின்ற மாதிரி எஸ் பேங்க் கிட்டேருந்து அவர் நம்மளுக்கு அறிக்கை வருது. இந்த சமயத்தில் யாருக்கு கொண்டாட்டம்னா, எஸ் பேங்க்குக்கு ஒன்றும் கொண்டாட்டம் இல்லை. அவன் ஏறினது வெறும் 10 பைசா. பட் இந்த நியூஸ் இம்பேக்ட் ஆனதுனால இந்த ஸ்பாண்டனா பூர்த்தி இன்றைக்கி என்ன ஆச்சு, இன்றைக்கி இன்ட்ராடே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவன் காலையில் 850 போய் டச் பண்ணிட்டு வந்துட்டான். ஸோ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனால் மேலே ஏறக்கூடிய பங்குகள் இருக்குது, ஆனால் அது உண்மையாக இல்லையா அப்படின்றது தெரியணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த தங்க மயில் அப்படின்ற ஷேர் என்னாச்சு? போனஸ் கொடுக்குறேன்னு சொன்னோன்னே தரிகிட்டு ஓடுச்சு. இன்றைக்கி 10% கீழே இறங்கி கிடக்கு. பாவம், இந்த சமயத்தில் வந்து இந்த ஷேர் வந்து இவனுடைய பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், அந்த போனஸ் நியூஸ்லாம் வந்த உடனே இவனை தூக்கி நிறுத்துறான். அதே மாதிரி இப்போ ஒரு ஷேருக்கு வந்து இந்த மாதிரி போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்புள்ள ஷேர் அப்படின்றது இந்த பர்கர் பாயிண்ட். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி மட்டும் பாருங்கள் இறங்கி இருக்கிற மார்க்கெட்டில் 3% மேலே ஏறியிருக்கான்.
இவனுடைய 1 இயர் சார்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னாக்க இவன் பழைய ஹை தான் வந்திருக்கான், பழைய 700 கீழே 550. ஸோ இந்த கேப்பை தான் அவன் வந்து இப்போ முடிச்சிருக்கான். சப்போஸ் இவன் பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறான்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து இந்த போனஸ் ஷேர் கொடுக்கக்கூடிய ஒரு நியூஸ் அது என்னைக்கு வருது, 9th August, ஆல்மோஸ்ட் இன்னும் 7 நாள் இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இந்த தங்க மயிலில் வந்த மாதிரி அதே மாதிரி இந்த பர்கர் பெயின்ல வந்ததுனாக்கா சந்தோஷமா தான் இருக்கும். ஸோ இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான நியூஸ். அடடா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் யார் கூட வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த IRFC ஷேர் வச்சிருக்கவங்களோட வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவன் செஞ்சுரி அடிக்காமல் விடமாட்டான் போல இருக்குங்க. கடந்த 5 நாட்களில் மட்டும் 17% ஏறியிருக்கான், 1 மாதத்தில் 24% ஏறியிருக்கான், 1 வருஷத்தில் பணத்தை டபுள் பண்ணி விட்டான். ஸோ இவன் தொடர்ந்து ஏன் கம்மல் பேசாமல் வாங்கி வச்சிடலாமா? IRFC அப்படின்ற ஷேர் வந்து இங்கே 100 ரூபாய்க்கு இது போயிடுவானோ? ஒருவேளை நம்ம வாங்குறக்காக காத்துட்ருக்கானோ? வா வா வா, என்ன நீ வாங்கி மட்டும் பாரு, அப்புறம் என்ன பண்ணுறான்னு ஒருவேளை அதுக்காக காத்துட்ருக்கானான்னு தெரில. பட் மேபி இங்கிருந்து 100 ரூபா போனால் சந்தோஷமாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம வாங்கினதுக்கப்புறம் ஏர்லினா அப்புறம் அது உட்காந்து மேனேஜ் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல வாங்கிட்டோம், அவன் ஸ்வங்கின்னு கீழே இறங்குறான், நம்மளுக்கு தெரியாதில்ல, உச்சாணி கும்பலை வாங்கிட்டோம்னா அடுத்த சப்போர்ட்டில் வாங்க வேண்டிதான். அது எங்கே இருக்குது? 30 ரூபாயில் இருக்குது. அதுக்கும் கீழே போனோம்னாக்க 20 ரூபாயில் போய் வாங்கணும். அது வரைக்கும் இங்கே போட்டு வச்ச பானமெல்லாம் கும்ப பாட்டு பாடிட்டு இருக்கோம், நம்ம கடைசியாக வாங்கினதாவது மேலே வரட்டுமே உட்காந்து தவம் பண்ணிட்டு கொண்டிருக்கணும். ஸோ அது போன்ற தப்பு பிரச்சனைகளும் வருது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த IRFC அப்படின்றது 100 ரூபாய் தொற்றுவோம் போல தான் இருக்குது. எதுக்கு இதை நான் வாங்கலான்னு தான் யோசிச்சுட்ருக்கேன். உடனே மைண்ட் வாய்ஸ் எல்லாத்துக்கும் போகும், IRFC வச்சிருக்கவங்களாம் எஸ்கேப் ஆகி உடனே தப்பிச்சு ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. நோ, அப்படி ஓடாதீங்க, எனக்கு கம்பெனி கொடுங்க. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் உங்களால் பணம் பண்ண முடியலையா? இங்கே பாருங்கள், மிக எளிமையாக பல ப்ரொஃபஷனல்ஸ் மியூச்சுவல் ஃபண்டு மூலிமா பணத்தை மேனேஜ் பண்ணுறாங்க. அதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இந்த நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப்னு ஒரு ஃபண்டு, இவன் ஒரு வருஷம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணியிருக்கான், 17% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். பேங்க் எஃப்டியில் போட்டிருந்தா கூட நம்மளுக்கு இவ்வளோ பணம் கிடச்சிருக்காரு. நம்ம 60 ரூபா சமயத்தில் போட்டிருந்தோம்னா அவன் கீழே 58 கூட போயிருப்பான். பட் கடைசியாக என்னன்னா மேலே 17% ஏறியிருக்கான். ஸோ அடுத்தது HDFC டாப் 100 ஃபண்டு, இவனு வந்து ஒரு வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கான், 13%. பேங்க் எஃப்டியில் போட்டு வச்சுருந்தோம்னா 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்துருப்பான். இப்போ நம்ம HDFC பேங்க்லேயே கொண்டு போய் பணத்தை போட்டோம்னா என்ன பண்ணுவான், ஒரு 2 வருஷமோ 1.5 வருஷமோ கழிச்சு தான் நம்மளுக்கு இந்த 13% அப்படின்ற ரிட்டர்னே கிடைக்கும். ஆனால் இங்கே ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட் ஏறினதுனால 6 மாதத்தில் நம்மளுக்கு 13% ப்ராஃபிட் அப்படின்றது பண்ணி விட்டான். கடைசியாக நம்ம பார்க்குறது ICICI ப்ரொடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்டு. இப்போ நம்ம பார்த்துருக்குற மூணுமே வந்து லார்ஜ் கேப் ஃபண்டு. லார்ஜ் கேப் ஃபண்டுலேயே வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கான் பாருங்க, 10% கொடுத்துருக்கான் ICICI ப்ரொடென்ஷியல் லைஃப் கே ப்ளூ சிப் ஃபண்டெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்லாம் நம்மளால் முடியல, நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்ம வாங்கலான்னா அவன் இறங்கி போயிடறான், சரி நம்ம வித்துறோம்னா அவன் ஏறி போயிடறான்னாக்கா நம்மளுடைய தலையாய கடமை என்ன? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவாக இருக்கணும், மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை போட்டுட்டு அது போக மிச்சமாக ஏதாவது ஷேர் இருக்கிறத வச்சு தான் நம்மளுடைய வில் வித்தை விளையாட்டை விளையாடணுமே ஒழிஞ்சு மொத்த பணத்தையும் கொண்டு நம்மளுடைய வித்தை இறக்கணும்னா நம்ம லாஸில் நிற்கிறோம். ஆனால் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி அருமையான லாபம் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுகளை பாருங்கள். இந்த பாகிஸ்தான் நாடு சரியான காப்பி கேட்டாக இருக்கும் போல். நம்ம நாட்டில் தான் பெட்ரோல் விலை சிலிண்டர் விலை எல்லாம் ஏறிக்கிட்டே இருந்தது. அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்க, நம்ம நாட்டுக்காக இதை பண்ணுறோம், நாட்டுக்காக உங்களுடைய மானியத்தை விட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசணும் இல்லையா. அந்த சமயத்தில் அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கு, பெட்ரோல் வந்து 19 ரூபா ஒரே நாளில் விலை ஏற்றி விட்டுவிட்டு இது நம்ம நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஏற்றிருக்கோம், எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆக மொத்தம் இப்போ இருக்கிற நாடுகள் எப்படி இருக்குன்னா அவங்கவுங்க கஜானாவை நிரப்பணும் அப்படின்றதுலே குறியாக இருக்காங்க. ஸோ இது வந்து புது ரெஜிம், நம்ம வாழ பழகிக்கணும் போல. உலகம் பூரா எங்கே போனாலும் டேக்ஸ் அதிகமாக கட்டி வாழ பழகணும், எல்லாத்துலேயும் எல்லா பக்கம் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகிட்டே போகுது. நண்பர்களே, இந்த அட்டுல்னு யாராவது வச்சுருக்கீங்களா, இந்த அட்டுல் ஷேரை? எனக்கு என்னமோ இவ்வளவு நாள் சோகமாக இருந்திருப்பீங்க, ஆனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இவன்லாம் இறங்கின இடம் 11,000 அவன் இறங்கினது எவ்வளோ, 6,600 தான் இறங்கியிருக்கான். பெருசாக இறங்கலை என்னை பொறுத்த வரைக்கும், ஒரு 5,000 வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் பாதியிலேயே திரும்புகிறான். ஸோ ஒரு பிரேக் அவுட் ஆன மாதிரி காமிக்கிறான். அப்போ இந்த பிரேக் அவுட் வந்து நல்லபடிக்கு போகும் பட்சத்தில் எனக்கு என்னமோ இவன் ஒரு 8,500 போய் தொட்டு பார்ப்பான்னு தான் எனக்கு தோணுது. அப்படி தொடலினா 2 வருஷமாக எப்படி நஷ்டத்தில் உட்காந்திங்களோ அதே மாதிரி உட்காந்துக்க வேண்டியதான். மேபி ஒரு சின்ன சான்ஸ், அவ்வளோதான். என்ன கிரகமோ நண்பர்களே, நம்ம பார்க்குற ஷேர், ஃபில்டர் பண்ணி வைக்கிற ஷேர்லாம் வந்து
ஏறிட்டு தான் இருக்கா. நம்ம ஃபில்டர் இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஷேர் ஏறது கிடையாது, நம்ம வித்துட்டு வெளியே வந்த ஷேர் ஏறுது, அல்லது நம்ம வாங்காத ஷேரும் விண்ணை மூட்டும் அளவு ஏறுது, ஆனால் நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஷேரு மட்டும் நிறைய படுத்து கிடக்குது. அது என்ன ராசியோன்னு தெரியல. இந்த இசட் ஆஃப்ஸ் இந்தியா பார்த்துட்டு என் மனசு விட்டுட்டேன். இந்த ஃபின் கேபிள்ஸ் யாராவது வச்சுருக்கீங்களா? ஸோ அவங்கெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேரை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மிக அழகாக அவன் மேலே ஏறி வந்திருக்கான். சப்போஸ் கீழே இறங்கினானே என்ன ஆகும், இது வரைக்கும் கூட சப்போர்ட் வந்து எடுக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நெருக்கி போட்டோம்னு வச்சுங்க, ஃபின் கேபிள்ஸ் இன்னுமே இது வரைக்கும் கூட இறங்கி வந்துட்டு அப்புறம் ஏறலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இறக்கம் அப்படின்றது இருக்கிற மாதிரியே என் கண்ணுக்கு படுது ஃபின் கேபிள்ஸு. ஐஆர்பி ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? வால்வா சாவா அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்கான். அதாவது அவன் இதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கான், போன வருஷம் ஜூன் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சப்போர்ட் அப்படின்றது வந்தாவே அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஏறியிருக்கான். ஸோ அப்போ இந்த முறையும் கரெக்டாக சப்போர்ட் ரேஞ்சுக்கு வர்றான். இதுக்கு காரணம் மார்க்கெட்டுக்கு சில நாட்களாக கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருக்கிறதுனால தான். ஸோ அப்போ இந்த இடத்த தொட்டுட்டு மறுபடியும் மேலே ஏற போகிறானா, இல்லை இதை உடச்சிட்டு பல்ல காட்டிட்டு கீழே 15 ரூபா அல்லது 18 ரூபாய்னு போகிறானா அப்படின்றது தெரில. பட் எப்படி பார்த்தாலும் பணம் தான், இங்கே வந்து இங்கிருந்தே ஏறினாலும் பணம் தான். பட் இங்கிருந்து கீழே இறங்கி 17 ரூபா போயிட்டு மறுபடியும் 17 25 வந்தாலும் பணம் தான், அல்லது 17 உடச்சி கீழே 10 ரூபா வரைக்கும் போயிட்டு 10 ரூபாயிலிருந்து 25 வந்தாலும் பணம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி லாபம் பண்ணுற வரைக்கும் எங்கே வந்தாலும் பணம் தான். மேதந்தா ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் பரிபூர்ண பாயாசத்துக்கு அடையாளமாக தான் நான் பார்க்குறேன். நல்லா அருமையாக 560 ரூபாயிலிருந்து நல்லா போனவன் எதுக்கு இறங்கணும்? அது இறங்கி ஏன் கால் எடுத்து இந்த பக்கம் வைக்கணும்? மறுபடியும் இவன் என்னைக்கு இந்த காலை தூக்கி மறுபடியும் அந்த பக்கம் வைக்கிறானோ அது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் உருட்டாக தான் நினைக்கிறேன். இந்த எஃப்ஐஸ் டேட்டா அப்படின்றது வந்துருச்சு. இந்த எஃப்ஐ டேட்டா வந்து பார்த்தோம்னா வச்சிங்களேன், நம்ம நம்மளால வெறும் 92 கோடிக்கு தான் வச்சுருக்காங்களா, சரி பரவாயில்ல. பட் 1000 கோடிக்கு நம்ம டிஐஸ் வாங்கியிருக்காங்க, எதுக்கு இவ்வளோ பணத்தை செலவு பண்ணாங்கன்னு தெரில. அவங்க 92 கோடி விற்றா நம்மளால ஒரு 100 கோடிக்கு மட்டும் வாங்கிட்டு போக வேண்டியதானே. எப்படியோ நல்லா மேனேஜ் பண்ணுறாங்க நம்ம டிஐஸ். நம்ம டிஐஸ் வாழ்க, அவங்க இருக்கிற வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் பயம் இல்லை அப்படின்னு என்னுடைய கணிப்பு. நண்பர்களே, இந்த ஹெச்எஃப்சிஎல் பார்த்துருக்கீங்களா? அந்த கம்பெனி வந்து ஒரு மாதிரி சப்போர்ட் ரேஞ்சிலேயே சுற்றிட்டு திரியிறான். மேலே வந்தானாக்கா ஒரு 85-88 வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். எதுக்கு இவனை நான் வந்து என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கிறேன் ஹெச்எஃப்சிஎல், ஏன் அப்படின்னாக்கா அவனுக்கு ஏதோ ஒரு 138 கோடி ஆர்டர் கிடச்சிருக்குதோ ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். நம்ம ஆள் கலெக்ஷன் கிங்கு பார்த்தீங்களா, ஜேஇஎஸ்டி கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 1.65 lakh crores வந்து ஜூலை மாதத்துக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு. கேபிஆர் மில் எங்க ஏரியா, அதனுடைய வளர்ச்சியெல்லாம் வந்து விண்ணைத்தோடும் வளர்ச்சியாக இருந்தது. 100 ரூபாய் இருந்த ஷேர் வந்து 700 ரூபா அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் வந்து திருப்பூரே கொஞ்சம் டல்லு தான், நூல் விலை இறங்கி போச்சு, அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள். பட் அந்த பிரச்சனையிலையும் ஏறி வந்த ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி எதுன்னு பார்த்தா நம்மால் தான், கேபிஆர் மில் தான். 500 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் இப்போ 630 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுடைய ரிசல்ட் அப்படின்றது வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணல. ஸோ அவங்களுடைய சீக்வன்ஸ்லேயும் பார்க்கும்போது அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின்லாம் வந்து ரொம்ப நல்ல அருமையான ப்ராஃபிட் மார்ஜின், 21%. அதே மாதிரி அவங்களுடைய ப்ராஃபிட்டும் ஒன்றும் பெரிய டிசப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது, ஓரளவுக்கு நல்லா கன்சிஸ்டண்ட்டாக தான் இப்போ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மேற்கொண்டு இங்கிருந்து பிக்கப் பண்ணால் ஓகே, இல்லைன்னா என்ன ஆயிருப்போது, மறுபடியும் 500 ரூபா வந்தால் அது கண்ணு முன்னாடி ஒரு நல்ல சப்போர்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. 500 ரூபாய் விட்டு அடுத்தது 300 ரூபா, 300 ரூபாய்க்கு அடுத்தது 100 ரூபா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தருணத்துலேயும் லாபமாக இருக்கக்கூடிய கம்பெனி சப்போர்ட்டில் பொங்கி திரும்பி மேலே வருவோம் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக தான் நான் பார்க்குறேன். தங்கம் மாதிரி வேலை பார்க்குறாயா, வேலை வந்தான் என் மனுஷன் அப்படின்ற மாதிரி நம்ம பாராட்டி பேசணும்னா இந்த ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்களை தான் பேசணும். அவங்களெல்லாம் ஏதாவது நினைக்கிறாங்களா? ஒரு உதாரணத்துக்கு இந்த என்சிசி அப்படின்றது இன்றைக்கி ஆர்டர் வந்திருக்கிறதா ஒரு நியூஸ் படிக்கிறேன். அப்போ அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் நான் போய் பார்க்குற இந்த என்சிசி கம்பெனி, அது மாதிரி சார்ட்டை பாருங்களேன், சார்ட்டு 61 ரூபா இருந்தானுங்க, இப்போ 160 ரூபா இருக்கானுங்க. இந்த இன்வெஸ்டர்ஸில் போயிட்டு நம்ம வருஷ இயர்லியில் வச்சுக்கிட்டு நம்ம ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவை பார்த்தோம்னு வச்சுங்க, அவர்லாம் எப்போ 2017 தொடர்ந்து அந்த குரூப்பில் ஏதாவது ஒரு இடத்துல பேரை மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. பட் ஸ்டில் கண்டினியூஸாக ஹோல்டு பண்ணிக்கிட்டே தானே இருந்திருக்காங்க. இப்படி இறங்குது, அப்புறம் இப்படி ஏறுது, இப்படி இறங்குது, ஏதோ ஒரு வகையில் ஹோல்டு யாரோ ஒருத்தர் வந்து வச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இப்போ ரேக்கா அவங்கக்கிட்ட போய் இந்த ஸ்டாக் உட்காந்துருக்கு, வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ 2017 இந்த ஸ்டாக்கை நம்ம பார்த்தோம்னாக்கா அப்போ என்ன ஆகிறது? அவனுடைய ரேட்டெல்லாம் பார்த்தோம்னாக்கா 2017 பார்த்தோம்னா 20 ரூபா ரேஞ்சில் இருக்கிற, இப்போ 160 ரூபா ரேஞ்சில் இருக்கான், இன்னும் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்க அவங்கள மாதிரி நம்மளால வச்சிருக்க முடியலையே அப்படின்றத எனக்கு வருத்தம். இந்த சோமா டிஸ்டிலரிஸ் யாராவது வச்சிருக்கீங்களாங்க? இவன் உண்மையிலேயே வேற லெவலுங்க, இவனுடைய உச்சத்தில் இருக்கான். இவனும் 40 ரூபாய்க்கு இருந்தவன் தான், 336 ரூபாயில் வச்சுட்டுருக்கான். இந்த சோமா டிஸ்டிலரி வச்சிருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல வாழ்த்துக்கள். இந்த ஐடி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்களா,
ஸோ நம்மளுடைய மார்க்கெட் இண்டிசஸில் அதுலேயும் முக்கியமாக செக்டர் இண்டிசஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சகப்புச்சாயை பூசிட்டு கொண்டிருக்காங்க. அந்த நிஃப்டி ஐடி மட்டும் பாருங்கள் இன்றைக்கி 1.2% ஏறியிருக்கான். அப்போ இவனுடைய வேலையை இவனை எதுக்கு வச்சுருக்காங்க, மார்க்கெட் கீழே இருந்தால் அப்போ அவனை ஏற்று, இல்லை இவனை ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி யூஸ் பண்ணு, மேலே கூட்டிகிட்டு போ மறுபடியும் அவனை கீழே தள்ளி விடு, மறுபடியும் மேலே கூட்டிகிட்டு போ கீழே தள்ளு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்கு வேலையை பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். ஸோ இந்த ஸ்ப்ரிங்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் கட்டாயி ஏதாவது ஒரு பக்கம் உடம்பு ஒன்றா பிச்சுக்கிட்டு மேலே போகணும் இல்லைன்னா கீழே போகணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ரொம்ப காலத்துக்கு இந்த ஸ்ப்ரிங்காகவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி நண்பர்களே, இன்றைய தகவலும் உங்களுக்கு உதவியாக இருந்தது எனக்கு சந்தோஷம் தான். நம்ம நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.